வணக்கம் நேயர்களே, சபாஷ் சரியான போட்டி தொகுப்பில் மீண்டும் இணைகின்றோம். இன்று ஷோலிங்கர் தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் தான் நேரடியாக இன்றைய நிகழ்ச்சியில் மோத இருக்கின்றார்கள். தமிழகத்தில் நமக்கு தெரியும், 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. அதில் ஷோலிங்கர் தொகுதியும் ஒன்று. நாடாளுமன்ற தொகுதி வாயிலாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே ஷோலிங்கர் தொகுதி வருகிறது. இதில் மோதக்கூடிய பிரதானமான இரண்டு வேட்பாளர்கள் நம்மிடையே நேரலையில் இணைகின்றார்கள். அஇஅதிமுகவின் வேட்பாளராக திரு சம்பத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். இவருடைய வயது 63, படிப்பு 8ஆம் வகுப்பு, தொழில் விவசாயம். இவருக்கு எதிரான கிரிமினல் வழக்குகளோ குற்ற வழக்குகளோ எதுவுமே நிலுவையில் இல்லை. இவருடைய சொத்து மதிப்பு என்பது இவர் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தின்படி இவருடைய சொத்து மதிப்பு சுமார் 20 லட்சம் ரூபாயும், இவருடைய துணைவியாருடைய சொத்து மதிப்பு என்பது சுமார் 7.5 லட்சம் ரூபாயுமாக அவருடைய பிரமாண பத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் வேட்பாளராக நிற்கிறார் திரு சம்பத் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் திரு அசோகன் அவர்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இவருடைய வயது 58, படிப்பு BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது அரசியல் அறிவியலே படிப்பா படிச்சிருக்கிறாரு திரு அசோகன் அவர்கள். அவருடைய தொழில் பார்த்தோம்னா அவர் வந்து அந்த பகுதியில் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிறார், சமூக பணிகளை செய்து வருகிறார். அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரம் நமக்கு சொல்கிறது. இவருக்கு எதிராக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. செக்ஷன் 151 அப்படின்னு சொல்லக்கூடிய போராட்டம் நடத்தும் போது போடப்பட்ட வழக்கு அப்படின்னு அவருடைய பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். இவருடைய சொத்து மதிப்பு என்பது சுமார் 1.4 கோடி. இவருடைய மனைவிக்கும் சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு, 97 லட்சம் அளவிற்கு சொத்து மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய பிரமாண பத்திரத்தில். இவர்கள்தான் ஷோலிங்கர் இடைத்தேர்தலுக்காக நிற்கக்கூடிய அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம சபாஷ் சரியான போட்டியில நிறைய போட்டி, நிறைய மோதல்கள் எல்லாமே பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம தொடங்கும் போது ஒரு வாழ்த்தோட, ஒரு நல்ல செய்தியோட அப்படி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக வேட்பாளர் திரு அசோகன் கிட்டதான் முதல்ல கேட்க நினைக்கிறேன். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் பத்தின ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன், அதோட ஆரம்பிப்போம். வணக்கம், நான் அசோகன் பேசுறேன். என எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் வந்து சம்பத் நிக்கிறாரு. சம்பத் வந்து எங்களுக்கு என்னுடைய நண்பர் தான் அவரு. ஆனா இருந்தாலும் அவரு நிக்கிற கட்சி தான் எங்களுக்கு எதிர்ப்பு. அவரை பத்தி அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. அவர் இருக்கிற, அவர் சார்ந்த கட்சி வந்து சரியான கட்சி இல்லை. அதனாலதான் இப்ப நாங்க போட்டியில களத்துல சந்திக்கிறோம். ஓகே, அவர் நல்லவர் தான், என் நண்பர் தான், ஆனா கட்சி சரியில்லை அப்படின்னு உங்களுடைய முதல் பார்வை வச்சிருக்கீங்க. அதே போலதான் திரு சம்பத் அவர்கள்ட்டையும் கேட்க நினைக்கிறேன். உங்களுடைய எதிர் வேட்பாளர் திரு அசோகன் பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். அவர் சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்தம். அவர் சார்ந்திருக்கிற கட்சி தான் சரியில்லை. அவர் இன்னமும் நல்லவர் தான். ஓகே, சோ இருவருமே நல்லவர்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. கட்சி மேலதான் இருவருக்குமே பகைமை இருக்கிறது, தனிப்பட்ட ரீதியில இல்ல அப்படிங்கறத நம்முடைய வேட்பாளர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ ஒரு ஆரோக்கியமான போட்டியா இந்த சபாஷ் சரியான போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முதல் கேள்வியே திரு சம்பத் அவர்கள்ட்ட தான் முன்வைக்க நினைக்கிறேன். இந்த இடைத்தேர்தல் வருவதற்கு ஒரு வகையில காரணமே இதற்கு முன்னாடி இருந்த அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தான். இதற்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்த திரு பார்த்திபன் அவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். அதனாலதான் இப்ப இந்த தொகுதியே காலியாகுது, இந்த இடத்துல வருகிறது. அவங்களுடைய தரப்புல வேற ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல ஒரு வேட்பாளரும் நிக்கிறாங்க. அப்போ அவர்கள் அதிமுக ஓட்டுகள்ல எந்த அளவிற்கு பிளவை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வாய்ப்பு அது பாதிக்காது திரு சம்பத்? அது எந்த விதத்துல எங்களை பாதிக்காது, எங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. எப்படி சொல்றீங்க? அவர் தான் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்றதுனாலதான் இடைத்தேர்தலே வருது. அப்ப அவங்களுக்கான ஒரு பகுதி அப்படிங்கறது வாக்குகள்ங்கிறது அவங்களுக்கு போகாதா? அவரு எம்எல்ஏவா நின்னால தவிர எம்எல்ஏவா செயல்படல. அந்த 1.5 வருஷ காலம் எம்எல்ஏவா செயல்படல. மக்கள்கிட்ட நான் நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. அவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற நிதியை கூட அவர் செலவு செய்யல. அதனால மக்கள் வந்து எல்லாருமே அவங்க மேல கோபமாதாங்கிறாங்க. அதே நேரத்தில் இப்ப பலம் வாய்ந்த கூட்டணி, எங்க கூட்டணி மக்கள் வாக்குகள் வாக்கு வங்கி உள்ள கூட்டணி எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால எங்களுக்கு நண்பர்
அசோகன் அவர்களாலேயோ பாதிப்பனாகவே என்னுடைய வெற்றி எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ பார்ட்டிபன் சரியா செயல்படலன்னு சொல்றீங்க, அப்போ மக்கள் பார்வையில எப்படி இருக்கும்? நம்ம ஒரு அதிமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தோம், அவர் சரியா செயல்படல, இந்த தடவை திமுகக்கோ வேற கட்சிக்கோ ஓட்டு போட்டுடலாமான்னு ஒரு மனநிலை வராதா? அது மாதிரி என்ன வராதுமா? ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சி வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்குது, கூட்டணி பலம் இருக்குது. அதனால மோடி அவர்கள் பிரதமராக வரணும், இந்த ஆட்சி தமிழகத்தில் நிலையா நிக்கணும் என்ற எண்ணத்துல மக்கள் நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஓகே, அதே போலதான் நான் திரு அசோகன் அவர்கள்ட்ட கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். திரு சம்பத் அவர்கள் பேசும்போது கூட்டணி பலத்தை அதிகமா குறிப்பிட்டாரு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கடந்த முறை 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 50,000-51,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு கூடுதல் பலம் தானே? 3வது இடம் பிடிச்ச பாமகவும் முதல் இடம் பிடிச்ச அதிமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. இல்லம்மா, கடந்த தேர்தல் வேற, இந்த தேர்தல் வேறம்மா. கடந்த தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்னாங்க. அவங்க ஒரு 6 மாச காலமா வந்து ஒர்க் பண்ணி அவங்களுடைய கட்சி வந்து சிஎம் நிறுத்தி ஆட்சியை பிடிக்கணும் எண்ணத்தோட ஒரு 6 மாசமா வந்து தொடர்ந்து அவங்க ஒவ்வொரு கிராமமாக போய் அவங்க எல்லாரையும் வாக்கு சேகரிச்சு போட்டி போட்டாங்க. அந்த வகையில வந்து அப்போ அவங்க ஓட்டு அதிகமாக வாங்கினாங்க. ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கடந்த ஒரு 4-5 தேர்தலாக நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ஓட்டுன்னு கணக்கெடுத்தீங்கனாக்கா ஒரு 30,000 ஓட்டு 33,000 ஓட்டு தான் அவங்களோட ஓட்டு பாட்டாளி மக்களுக்காக வரும். மீதியெல்லாம் அந்தந்த கட்சிகளாக பதிவாகும். கடந்த தேர்தல் பாத்தீங்கன்னாக்கா நீங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து சிஎம் ஆகிறாரு, நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொஞ்சம் ஒரு 6 மாசமா பிளான் பண்ணி பண்ணாங்க. அதனால கொஞ்சம் வாக்கு வங்கி அதிகமா வந்தது. அதை காரணமா இந்த தேர்தலை காட்ட முடியாதுமா? இல்ல, அதே போல இந்த தேர்தலை வந்து அப்படியே பார்த்தாலும் உங்க கூற்றுப்படி 30,000-33,000 ஓட்டு வந்து பாமக இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவுக்கு அது கூடுதல் பலம் தானே? அது இப்ப கூடுதல் பலமா இல்லாம அவங்க தான் ரெண்டா போயிட்டாங்க இல்லையா? அவங்க வந்து தினகராணி ஒரு பக்கம், ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அதனால அந்த 30,000 ஓட்டு வந்து அந்த தினகரணி ஈஸியா வாங்கிடுவாங்க. அதனால எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அந்த வகையில பாதிப்பு இல்ல. ஓகே, சோ உங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத நீங்களும் உறுதியா பதிவு செய்யறீங்க. சபாஷ் சரியான போட்டியில அடுத்ததாக 2 வேட்பாளர்களுக்கும் வழக்கமா நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அது போல 2 வேட்பாளர்களுக்கும் எதிர்த்தரப்பு வேட்பாளரை கேள்வி கேட்குவதற்கான அவகாசம் வழங்கப்படுகிறது. திரு அசோகன், நீங்க உங்களுடைய எதிர் வேட்பாளர்கிட்ட என்ன கேள்வி கேட்க நினைக்கிறீங்களோ கேட்கலாம். ஒன்னும் கேள்வி இல்லம்மா. இந்த சோழிங்க சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ வந்து 1967 பிறகு வரல. அதுக்கப்புறம் இடையில வந்து 3 முறை காங்கிரஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதிமுக தான் வந்துட்டு இருக்கு. அதிமுக இந்த தொகுதியில வந்தாலும் கூட இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு எந்த அதிமுக எம்எல்ஏவும் பாடுபடல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. சோழிங்க நகரத்திற்கு நகராட்சியாக கொண்டு வரணும், சோழிங்கருக்கு தாலுகா அலுவலகம் கொண்டு வரணும், சோழிங்கருக்கு வந்து ஒரு புறவழிச்சாலை கொண்டு வரணும். இது போன்ற நிறைய பணிகள் இருக்கு. தொடர்ந்து அவங்க ஆளுங்கட்சியாக வந்தாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளரும் கூட இங்க பணியாற்ற வில்லுநாதன் அவர்கள் மந்திரியாக கூட இங்க இருந்தாரு. அந்த மாதிரி இருந்தும் கூட இந்த சோழிங்க தொகுதியில எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லமா. அதனால வந்து இந்த முறை திராவிட முன்னேற்றத்துக்கு மக்கள் அவங்க தொடர்ந்து இருந்தாங்க செய்யலன்னு சொல்றீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். திரு சம்பத், அதற்கு நீங்க பதில் சொல்லலாம். பதில் சொன்ன பிறகு திரு அசோகன் கிட்ட நீங்க ஏதாவது கேள்வி கேட்க நினைச்சா கேட்கலாம். கலைஞர் ஆட்சி நடந்தது, அம்மா ஆட்சிக்கு பிறகு கலைஞர் ஆட்சி நடந்தது. அப்ப இவர் மாவட்ட துணைத் தலைவர் முன்னரத்தன் முதலியார் எம்எல்ஏ வந்தாரு. அந்த நேரத்தில் கூட சோழிங்கர்ல +2 மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு இவங்களால சயின்ஸ் லேப் கொண்டு வர முடியல. அதன் பிறகு வில்லுநாதன் எம்எல்ஏ வந்தாரு, நான் சேர்மனாக இருந்தேன். ஒரே கூட்டமாக இருவாங்க,
ஒரு கோடியே 10 லட்சத்துல சயின்ஸ் லேப் எடுத்து வந்தோம். பல்வேறு திட்டங்களை சோழிங்க நகர்ல அப்ப நாங்க பண்ணோம். திமுக ஆட்சியில அதுவும் பண்ணல. அப்போ அண்ணா திமுக ஆட்சியில தான் சயின்ஸ் லேப் கொண்டு வந்தோம். எல்லா நிகழ்ச்சிகளும் அண்ணா திமுக நிகழ்ச்சி ஆட்சியில தான் அந்த தொகுதியில செஞ்சிருக்கிறோம். குறிப்பா சோழிங்கருக்கு தாலுகாவை இப்போ முதலமைச்சர் வந்து அறிவிக்க இருக்கிறாரு. நெமிலில ஒரு கோர்ட்டு அறிவிக்க இருக்கிறாரு. நீங்க நிறைய செஞ்சிருக்கேன்னு குறிப்பிடுறீங்க. நீங்க திரு அசோகன் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், சுருக்கலாம். அவரு எம்சியா இருந்தாரு, துணைத் தலைவராக இருந்தாரு. அந்த நகரத்துல அவர் சில பணிகள் செஞ்சுக்கிறாரு தவிர அரசு மூலியமா அவங்க ஆட்சியில் கூட எந்த பணியும் அவர் செய்ய முடியல. நான் ஒரு சேர்மனா இருந்து காவேரிபுரத்துக்கு சேர்மனா இருந்தா கூட 1 கோடியே 10 லட்சத்துல அந்த மேல்நிலைப்பள்ளிக்கு ஒரு கட்டிடத்தை கொண்டாந்த அப்பவே. அது மாதிரி அரசு பணியை நான் செஞ்சிருக்கிறேன். அந்த அதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். மீண்டும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏவா இது போன்ற திட்டங்கள் எல்லாம் நான் வந்து இந்த 96 இங்க நாங்க பேரூராட்சி மன்றத்தில் பொறுப்புல இருந்தோம். இந்த சோழிங்க நகரத்துல நீங்க எப்பனா வந்து பாருங்க, 50 ஆண்டு காலமா இல்லாத வளர்ச்சி திட்டத்தெல்லாம் வந்து இந்த சோழிங்க பேரூராட்சி கொண்டு வந்திருக்கோம். பேரூராட்சிக்கு சொந்த கட்டணம் கட்டியிருக்கோம். பேரூராட்சிக்கு வருமானத்துக்கு உரிய ஏற்பாடுகள், திருமண மண்டபம், காம்ப்ளெக்ஸ் மொத்தம் கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1.5 கோடி ரூபாய் திட்டத்தில் பொன்னையாத்திலிருந்து குடிநீர் திட்டம் கொண்டு வந்து சோழிங்கர்ல 4 பக்கமா டேங்க் கட்டியிருக்கோம். இது எல்லாமே நாங்க பண்ணதுதான். அதே போல கடந்த முறை நம்முடைய ஜெகத் ரட்சிகன் எம்பியா இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் நாங்க அவர்கிட்ட அவருடைய நிதியிலிருந்து பெற்று சோழிங்க நகரத்துல 4 பக்கமும் நாங்க தான் டேங்க் கட்டியிருக்கோம். சோழிங்கர்ல குடிநீர் பிரச்சனை தீர்த்து வச்சது நாங்க தான். இன்னைக்கு சோழிங்கர் தொகுதி எடுத்தீங்கனாக்கா சோழிங்கர் தொகுதியில தொகுதி ஃபுல்லா குடிநீர் பிரச்சனை இருக்கு. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்காங்க, எந்த ஒரு கிராமத்துக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்க்கல. சோழிங்கல்ல தமிழ்நாட்டிலேயே வறட்சி இருக்குதுங்க. சோழிங்கல் மட்டும் இல்ல, பருவமழை தவறினால தமிழ்நாட்டு பூரா வறட்சி இருக்குது. புரியுதுங்க. ரெண்டு பேருமே இல்லமா, வறட்சி என்பது இயற்கை மாதிரி, வறட்சி என்பது இயற்கை. ஆனா மக்களுக்கு அந்த வசதி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க அந்த வசதி நம்ம பண்ணணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த கிராமத்து மக்களுக்கு எங்க தண்ணி இருந்தாலும் இருவருக்கும் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட விவாதங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இருவர் தான் சோழிங்கர் தொகுதியுடைய வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். யார் வெல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.